தினேஷ் ஒரு ஏழை விவசாயி. அவர் அவருடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வரார். அவருடைய மனைவி பேர் சிம்ரன், அவர் சின்ன குழந்தை பேர் சீமா. இவங்க மூணு பேரும் உணவுக்காக இந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் விறகுகளை கொண்டு வரேன், நீங்கள் அதுக்குள்ளே எருதுகளை கூட்டிகிட்டே நிலத்துக்கு போங்க. சீமாவும் சிம்ரனும் விவசாய நிலத்துக்கு போயிட்டு தினேஷ்க்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் தினேஷ் விதைகளை எடுத்துகிட்டு வந்து விதைக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த சிம்ரனும் சீமாவும் விதைகளை விதைக்க அவருக்கு உதவி செஞ்சாங்க. அந்த நேரம் பார்த்து யாருன்னே தெரியாத ஒரு ஆள் தினேஷ்கிட்ட பேச வராரு. நீ எதுக்காக இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்க? இவளுக்கு பள்ளிக்கூடம் போய் படித்து ஓடி ஆடுற வயசு. இவ என் பொண்ணு, அவ என் நிலத்தில் தான் வேலை பார்க்குறா. அவ உங்கள் பொண்ணாக இருந்தால் என்ன? அப்பவும் நீ இந்த சின்ன பசங்கக்கிட்ட வேலை வாங்கக்கூடாது. இது சட்டப்படி குற்றம். உனக்கு இதுக்காக ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம். நாளிலிருந்து உன் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பு. இனிமே உன் பொண்ணு எனக்கு எங்கேயாவது நிலத்தில் தென்பட்டானா நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். உனக்கு தெரியுமா நான் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறேன். அந்த யாருன்னே தெரியாதவர் சொன்னதை கேட்டு தினேஷ் பயப்பட ஆரம்பித்தார். அதனால் சிம்ரனை ஸ்கூலில் சேர்க்கலான்னு அவர் முடிவு செஞ்சார். அங்கேருந்து கிளம்பி பிரின்ஸிபலை பார்க்க ஸ்கூலுக்கு போனார். என்னோட பொண்ணை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அட்மிஷனை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 20,000 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் இப்போ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுடலாம். 20,000 விஷயம் கேட்டு தினேஷ் அப்படியே ஷாக் ஆயிட்டான். நீங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஃபீஸ் கட்டிடுங்க, அப்படி இல்லைன்னா அட்மிஷன் முடிஞ்சிடும். ஒரு வாரத்துக்குள்ளே அட்மிஷன் ஃபீஸ் 20,000 கட்டணும்னு பிரின்ஸிபல் மேம் சொன்னதை கேட்ட அதிர்ச்சியில் யோசிச்சுக்கிட்டே விவசாய நிலத்துக்கு போனார். அவரை பார்த்து அவர் மனைவி, எங்க திடீர்னு கிளம்பி போயிட்டீங்க? நான் சிம்ரனோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஸ்கூல் கிட்ட போயிருந்தேன். அவங்க 20,000 அட்மிஷன் ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. ஆனா நாங்க இவ்வளவு பணம் எங்கிருந்து எடுத்துன்னு வருது? ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம பொண்ணை ஸ்கூல்ல சேர்த்தே ஆகணும் இல்லையா? நான் இத ஜெயிலுக்கு போயிடுவேன்னெல்லாம் சொல்லல. இருந்தாலும் சிம்ரனோட எதிர்காலத்துக்கு கூட நல்லதுன்னு தோணுது. அவ இன்னும் எத்தனை வருஷம் இந்த நிலத்துல வேலை செய்வா? அட்மிஷன் ஃபீஸ் ரெடி பண்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் காசு கேட்க போனாரு தினேஷ். அவர் ஏழை விவசாயின்ற காரணத்தினால யாருமே கடன் கொடுக்க முன் வரல. பேங்க்லயும் அவருக்கு லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன, வெறும் 3,000 தான் இருக்கு? 2 நாள் முடிஞ்சே போச்சு. சீக்கிரமா அந்த துட்டு நம்ம கைக்கு வரலனா என்னோட சிம்ரன் இந்த வருஷமும் ஸ்கூலுக்கு போக முடியாது. நமக்கு வேற வழி இல்லைன்னா நம்ம தானியங்கள் எல்லாம் வித்துதான் ஆகணும்னு சொல்றாரு தினேஷ். என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பருப்பு வித்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்றது? நம்ம பட்னியா இருக்கிறதால நம்மளோட பொண்ணு ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும்னா பட்னியா இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. தன்னுடைய தானியங்களை வித்த பணத்தை வச்சு ஸ்கூலுக்கு நேராக அட்மிஷன் போட போறாரு தினேஷ். தன்னுடைய மகளுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு தினேஷ். அட்மிஷன் முடிஞ்சது, நாளையிலிருந்து என் பொண்ணு ஸ்கூலுக்கு போவா, அப்புறம் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவா. மறுநாள் சிம்ரன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா. அங்க போனதும் அங்க உள்ள பசங்க எல்லாம் அவளை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க பாருங்க அவ எவ்வளவு டர்ட்டி டிரஸ் போட்டிருக்கான்னு. சீ, அவளை பாருங்களே, ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்ல. ஏதோ நிலத்துல போய் சேத்துல வேலை செஞ்சுட்டு வந்தவ மாதிரி இருக்கா அவளும் அவளோட ட்ரெஸ்ஸும். சிம்ரன் விவசாய நிலத்துக்கு போட்டு போன அழுக்கு ட்ரெஸ்ஸை தான் ஸ்கூலுக்கும் போட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ்ஸு கிழிஞ்சும் சேரும் சகதியுமா இருந்துச்சு. நீ எங்க பக்கத்துல உட்காராத, உன் ட்ரெஸ்ல இருந்து பேட் ஸ்மெல் வருது, பின்னாடி எங்கேயாச்சும் போய் உட்காரு. இதெல்லாம் கேட்ட சிம்ரன் அழுத்துக்கிட்டே கடைசி பெஞ்சில் போய் உட்கார்ந்தா. ஆனால் எவ்வளோதான் நினச்சாலும் அவளால் அழாமல் இருக்க முடியலை. அந்த நாள் முழுதுமே அவள் வருத்தத்தோடவே இருந்தா. ஸ்கூல் முடிஞ்சதும் வெளியே நின்றுட்டு இருக்கிற சிம்ரனை பார்க்க அவள் கூட படிக்கிற குண்டு பொண்ணு அவளை தேடி வந்தா. உன்கிட்ட ஸ்கூல் ட்ரெஸ் இல்லைல்ல, இங்கே பாரு, அதனால தான் எல்லாரும் உன்னை ஒதுக்குறாங்க. நீ கவலைப்படாத, என்கிட்ட என்னுடைய பழைய ஸ்கூல் ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அதை நான் நாளைக்கு உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ அதை போட்டுக்கோ. ஆனா சிம்ரன் என்ன நினைச்சானா, இவன் நம்மளை கேலி பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சா. நீ இதை பத்திலாம் ரொம்ப யோசிக்காத, நான் முத முதல்ல ஸ்கூலுக்கு வந்த போது எல்லாரும் என்ன குண்டு பொண்ணுன்னு தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, உனக்கு தெரியுமா? அது அப்பெல்லாம் நான் டெய்லி அழுதுட்டு இருப்பேன். உனக்கு தெரியுமா அவங்க என்ன என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கன்னு? என்னன்னு சொல்லுவாங்க? குண்டு பண்ணின்னு. பாத்தியா, உன் மூட நான் சரி பண்ணிட்டேனா,
இப்போ வீட்டுக்கு போ, நான் நாளைக்கு உனக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். பை பாய். இதை கேட்ட சிம்ரன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். சிம்ரன் இந்த குண்டு பொண்ணு கிட்ட பேசினதை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டான். அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போய் சிம்ரன் அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் தன்னோட புது ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறான். இதை கேட்ட சீமாவும் தினேஷும் போன முதல் நாளையே தன்னோட பொண்ணுக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் சிம்ரன் ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த குண்டு பொண்ணு அவளுக்காக ஸ்கூலில் காத்துட்ருந்தா. இந்த வச்சுக்கோ, வாஷ்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துரு. சிம்ரன் வாஷ்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தா. ஆனால் அந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை எலி கடிச்சு கசங்கி இருந்தது. ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும்னு அந்த குண்டு பொண்ணு நினச்சி கூட பார்க்கல. இதை பார்த்ததும் மற்ற பசங்க எல்லாம் சிம்ரனை ரொம்ப கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே பாருங்களேன், எவ்வளோ லூஸான ட்ரெஸ் போட்டிருக்கா. அந்த ட்ரெஸ்லேயுமே நிறைய ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அவ ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது, ஒரே கேவலமா கசங்கி இருக்கு. எங்கேயோ குப்பையிலேருந்து எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சமயம் அந்த குண்டு பொண்ணு கேலி பண்ற பசங்களுக்கு மத்தியில தான் நின்றுட்டு இருந்தா. இதை பார்த்த சிம்ரன் இந்த குண்டு பொண்ணு வேணும்னே தான் பண்ணியிருக்கான்னு நினைச்சா. அவளால் அதை தாங்க முடியாம அழுதுகிட்டே வீட்டுக்கு போறா சிம்ரன். நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், ஏன் எல்லாரும் என்னையே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வீட்லயும் போய் சொல்ல முடியாது, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன். எல்லாரும் மாறி மாறி கேலி பண்ணிட்டு இருந்ததால சிம்ரன் ஸ்கூலுக்கு போறதே நிப்பாட்டிட்டா. தினமும் காலையில எழுந்துப்பா கிளம்புவா, ஆனா ஸ்கூலுக்கு மட்டும் போக மாட்டா. இப்படியே ஒரு மாசம் ஆனதால பிரின்சிபல் ஸ்கூல்ல இருந்தே அவன் நேமை எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் தினேஷ்க்கு தெரிய வரவும் அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. உனக்கு தெரியுமா, உன்னை சேர்க்கறதுக்காக வீட்டுல இருந்த தானியத்தை கூட வித்துட்டோம், ஆனா நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு பதிலா வழியில நேரத்தை வீணாக்குற. நீதான் சொன்னல உனக்கு ஸ்கூல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு. அப்புறம் என்னாச்சு, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்ட சிம்ரன் ஸ்கூலில் நடந்ததை பற்றியெல்லாம் தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பித்தா. நான் அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஸ்கூலுக்கு போனதாலேயும் எல்லாரும் என்ன கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் நான் ஸ்கூலுக்கு போகலன்னு சிம்ரன் சொன்னான். அழுவுறதால எதுவும் சரியாக போகிறதில்ல, நம்ம திரும்ப அட்மிஷன் பண்ண காசு ரெடி பண்ணணும். அப்புறம் ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸு கூட. நீங்கள் பணத்தை பற்றி யோசிங்க, நான் ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது வழி பண்ணுறேன். இந்த சூழ்நிலையில் தினேஷ் கிட்ட விற்கிறதுக்கு கூட எந்த தானியங்களும் இல்லை. அதனால் தன்னோட நிலத்தையே ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சார். அதில் வந்த காசை வச்சு திரும்பியும் அதே ஸ்கூலில் அட்மிஷன் போட்டார். அதுக்கப்புறம் சீமா குச்சியில் அவளுக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸும் பேக்கும் செய்ய ஆரம்பித்தா. குச்சினால் செஞ்ச ட்ரெஸ்ஸையும் ஸ்கூல் பேக்கையும் போட்டுக்கிட்டு சிம்ரன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா. ஆனாலும் வழக்கம் போல் அவள் ஸ்கூல் பசங்கள்லாம் அவளை கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த தடவை சிம்ரன் அவங்க சொன்னதை எதையும் பொருட்படுத்தலை. எங்க அப்பா என்னுடைய படிப்புக்காக தன்னுடைய நிலத்தையே எடுத்துட்டு போய் அடமானம் வச்சுட்டாரு. நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்த போறேன். இப்படி சொன்ன கொஞ்ச நாள்லயே தேர்வு வந்தது. அது முடிஞ்ச ரிசல்ட்டு வந்தது. சிம்ரன் முதல் மாணவியா வந்ததை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கு புரிய வந்தது. என்ன மன்னிச்சிடு சிம்ரன், நல்ல ட்ரெஸ் போட்டவங்க தான் படிக்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவங்களாலதான் படிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீ இந்த குச்சி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துட்ட. சரி, எங்களுக்கு மேக்ஸில் கொஞ்சம் டவுட் இருக்குது, அது நீ எங்களுக்கு சொல்லி தருவியா ப்ளீஸ். கண்டிப்பாக பண்ணுறேன். வகுப்பிலேயே முதல் மாணவியாக வந்ததுனால சிம்ரனுக்கு ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. சிம்ரனுக்கு புது ஆடைகளும் புத்தகங்களும் கொடுத்தாங்க. இதை பார்த்த சீமாவும் தினேஷும் ரொம்ப பெருமையோடு சந்தோஷப்பட்டாங்க. பாத்தியா, என் பொண்ணு கலக்கிட்டா, நிலத்தை அடமானம் வச்சதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அப்ப நீ நாளையில இருந்து புது டிரஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போலாம். இல்லம்மா, எனக்கு நீங்க பண்ணி கொடுத்த இந்த குச்சி டிரஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குச்சி டிரஸ் போட்டுட்டு தான் நான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். அதனால இந்த டிரஸ் போட்டுக்கிட்டா நான் இதுக்கு மேலயும் படிக்க போறேம்மா. இதுக்கப்புறம் வந்த எல்லா தேர்வுலையும் சிம்ரன் தான் முதல் மாணவியா வந்தா. அவளுடைய உழைப்பு அவளை பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. சிம்ரனுக்கு காலேஜில் இருந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதோட ஃபர்ஸ்ட் சேலரி அவங்க அப்பா தினேஷ்க்கு கொடுக்கும். இந்தாங்க அப்பா, இன்னைக்கு என் ஃபர்ஸ்ட் சேலரி வந்திருக்கு. உன்னை இந்த நிலைமையில பார்க்க பெருமையா இருக்குமா.
நான் இங்க இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கான காரணமே உங்க ரெண்டு பேருடைய அன்பும் ஆதரவும் தான்ப்பா. சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க.